வெல்கம் டு மைலாஞ்சிஸ் வே. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். ஆக்சுவலி ஷானு தூங்க வச்சிருந்தா அந்த ரெசிபி பார்க்கலாம்னு பார்த்தோம், ஆனா ஷானு எங்களை தூங்க வைக்கிறாங்க. ஓகே, இப்பெல்லாம் கேமராமேன் இருக்கிறது இல்லைங்க, ஸோ நாங்களே களத்துல இறங்கிட்டோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். இன்னைக்கு பால் கொழுக்கட்டைன்னு ஒரு ஸ்வீட் செய்ய போறோம். அதுக்கு தேவையானது வந்து பச்சரிசி மாவு. பச்சரிசி மாவு வந்து எடுத்து இதுல எங்களுக்கு தேவையான 2 கப் எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து வெந்தி தண்ணி கொதிக்க வச்சு அதை கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு அந்த மாவு சப்பாத்தி பதத்துக்கு பசஞ்சு வச்சுக்கணும். பசஞ்சு வச்சுட்டு இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையா கொழக்கட்டை சைஸுக்கு வந்து உருட்டி வச்சுக்கணும். உருட்டி வச்சதை வந்து வெண்ணி தண்ணி வச்சிருக்கிறேன், ஒரு 3 டம்ளர் வெண்ணி தண்ணி வச்சிருக்கேன். அதுல வந்து இதை போட்டு கொதிக்க வைக்கணும். இதை போட்டுருணும் கொதிக்க வச்சு. எவ்வளோ நேரத்தை கொதிக்க வைக்கணும்? 10 நிமிஷம் போல கொதிக்க வைக்கணும். வேகிற வரைக்கும். வேகிற வரைக்கும் தொட்டு பார்த்துக்க வேண்டியதா. வெந்துருச்சுன்னு எப்படி தான் சொல்றது? வெந்துருச்சுன்னா அது மிதக்கிறாப்புல வந்து மிதக்கிறாப்புல வந்துடும். பக்கத்தில் வந்து வெள்ளை பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். எவ்வளோ எடுத்துருக்கீங்க வெள்ளை பாகு? இந்த இதுக்கு வந்து 2 கப் மாவுக்கு 1/4 கிலோ வெள்ளம் எடுத்துருக்கிறேன். ஓகே, 2 கப் வந்து அரிசி மாவு அதில் எடுத்துருக்கீங்க. அந்த அளவுக்கு இதில் வெள்ளை 1/4 கிலோ வெள்ளை பாகு. வெள்ளை பாகு வெள்ளை தண்ணி லைட்டாக ஊற்றிட்டு. ஆமாம், இந்த பக்கத்துக்கு காய்ச்சி வச்சுக்கிட்டு இது கொழக்கட்டை வெந்த பக்கத்து வேகலை. வெந்த பிறகு இந்த பாகத்துக்கு அதில் ஊற்றிட்டு இந்த பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். பாசிப்பருப்பு, தேங்காய் துருவி வச்சிருக்கீங்க. ஆமாம், ஏலக்காய் பொடி. ஓகே, இது அது வெந்த பிறக்காடு பாகு ஊற்றி பாசிப்பருப்பை நல்லா மசிச்சு விட்டு அதையும் அதில் ஊற்றி தேங்காய் பூ போட்டு திருவி வச்சிருக்கிறேன். அதையும் அதில் கொட்டி ஏலக்காயை போட்டு கிளறி விடணும். கிளறி விட்டால் நல்லா கெட்டியமாக வரும். அப்படி கெட்டியமாக தண்ணி கூட போச்சுன்னா கொஞ்சம் பச்சரிசி மாவு கரைச்சி அதில் ஊற்றினோம்னா குழ குழந்தை நல்லா வந்து பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். ஓகே, இன்னைக்கு வாசமாக இருக்கும், எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். உங்கள் வீட்டில் யாருக்கு பால் கொழுக்கட்டை பிடிக்கும், கேமராமேனுக்கு பிடிக்கும்னு செஞ்சுருக்கீங்களா? ஏன் சனு அப்பாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால நாங்கள் செய்கிறோம். நீங்கள் இதை பார்த்து செஞ்சுக்கங்க. ஓ, சனு அப்பாவுக்கு பிடிக்கும், அவங்க அம்மாவுக்கு வந்து பிடிக்காது, அதனால சாப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு விரதம். ஓகே, வெந்துருச்சாத்தே? ஆ, வெந்துருச்சு. வெந்துருச்சுன்னு எப்படி சொல்கிறீங்கன்னா, மேலே வச்சா மேலே வந்து அந்த கொழக்கட்டை வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகே ஓகே. இப்போ வெள்ளைப்பாக அப்படியே வடிகட்டி அதில் ஊற்றுவீங்க. வடிகட்டிக்கணும், மண்ணெல்லாம் கொஞ்சம் இருக்கணும். எல்லாரும் பாருங்க, சனு கிச்சன்ல என்ன செய்றீங்க? அம்மாவே இது ஒண்ணு செய்ய மாட்டேன், நீங்க என்ன செய்றீங்க? சனு, 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 இப்ப அந்த பாசி பருப்பு இது எல்லாம் பாசி பருப்பு கடைஞ்சி விட்டு நல்லா மசிச்சு இல்ல ஊத்து. ஏலக்காய் பொடி. ஏலக்காய் பொடி போடுறாங்க. தேங்காய் இது நேரம் ஆக கெட்டியாகுங்க. அப்படி கெட்டியாகனா கொஞ்சம் பச்சரிசி மாவை கரைச்சி அதில் ஊற்றி மூடி வச்சுட்டேன்னா அப்படியே செட் ஆயிரும், கெட்டியாக ஆயிரும். நிறையா பால் கொழுக்கட்டை. பால் கொழுக்கட்டை ரெடி ஆகி விட்டது. பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்கே, எப்படா சாப்பிடலாம்? நீங்களும் இது மாதிரி செஞ்சு எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமா இருங்கள். வணக்கம். ஓகே, பாய். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறோம்.